எலக்ட்ரிக் மெக்கானிக் இருக்கும் கலை இருக்கும் படித்ததுல இருக்குமா பேசுங்க. இந்த வண்டி ப்ளஷரு, ப்ளஷரில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி கிக் ஆகுது, கிக்கானா ஸ்டார்ட் ஆகுது, செல்ஃப் ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டுது. நிறையா ஒர்க் ஷாப்புக்கு போனது, ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. நம்ம கஸ்டமர் உட்காந்துருப்பார், அப்புறம் ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க மெக்கானிக்கு, பேட்டரி வீக்காக இருக்குது, காயில் வீக்காக இருக்குது, மாற்றணும், செக் பண்ணணும், கார்பெட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு. அதாவது கிக் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது கஸ்டமருக்கு, செல்ஃப் ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகலை. ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு செல்ஃப் மோட்டர் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. நான் என்ன இதில் பார்த்து கம்ப்ளைண்ட்டை ரெடிஃபேர் பண்ணிக்கிறேன்னா, வண்டி சாய்ப்பு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு ப்ளஷரில் ஆக்டிவாக பேசணும். இந்த மாதிரி ஆனால் வண்டியில் கம்ப்ளைண்ட் வந்து வந்ததுன்னா இந்த டைமிங் இருக்கு பாருங்கள், பிக்கப் கால் டைமிங். இந்த இடத்துல நல்லா பட்டசீல் போட்டு கிளியர் பண்ணிக்கணும். கிளியர் பண்ணிங்கன்னா இந்த டைமிங்கில் வந்து கேப் காயில் கேப் அதிகமாக இருந்ததுன்னா கிக் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும், செல்ஃப் ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகாது. எந்த அளவுக்கு கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு வால் தட அளவுக்கு கேப் இருக்கணும், ஒரு வால் தகடு அளவுக்கு தான் கேப் இருக்கணும். அது வண்டி ஓட ஓட கொஞ்சம் கேப் அதிகமாகிடும். அந்த டெர்மல்லாம் கொஞ்சம் பட்டசெல் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வால் தகடு அளவுக்கு கேப் அட்ஜஸ்ட் பண்ணும். கேப்பை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி வச்சு எப்படி கொஞ்சம் மேலே தூக்குனீங்கன்னா கேப் கரெக்டாக கொஞ்சம் நெருங்கும். அப்புறம் செல் போட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டை ரெடிஃபேர் பண்ணிடலாம். ஆ, செல் போட்டு பார்க்கும் கம்ப்ளைண்ட் ரெடிஃபேர் ஆகிடுச்சு. வண்டிக்கு செலவு ரொம்ப எதுவும் ஆகலை, பேர்சனு மெக்கானிக்கோட லேபர் மட்டும்தான். இதுவும் ஒரு அனுபவம், அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால. ஏன்னா சில பேர் லோல் படுறாங்க, இதில் இந்தமாரி விஷயம் இருக்குதா அப்படின்னு. ஒரு எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம மெக்கானிக் சார், நன்றி, வணக்கம்.